ஆலிம்கள், இமாம்கள், உலமாக்கள் அதை பற்றி சில பேர் இப்படியும் சொல்லுவார்கள். அதற்கு எதுக்கு வந்தால் தொட வச்சார்னா அஞ்சு வேலை தொட வச்சுட்டு போயிட வேண்டியதுதாங்க. எது எதற்கு இதை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் என்கிற ஒரு குறுகிய சிந்தனை ஒரு சிலரிடத்தில் அது இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு புரிய வைப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, சமூகத்தில் அந்த சமூகத்திற்கான தேவை எதுவோ அதை செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த ஆலிம்களுக்கு இருக்கிறது, அறிஞர்களுக்கு இருக்கிறது. அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு சுதந்திரத்தை நம்பிக்கையை நாம் அடங்கியிருக்கிறோம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் இந்த உலமாக்கள் இதையெல்லாம் செய்ய கடமைப்பட்டவர்கள் என்பது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் பிறந்தது முதல் இறந்தது வரை அவர் ஒரு ஆலிமோடு அறிஞரோடு பின்னி பிணைந்து விடுகிறார். பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் இந்த ஆலிமோடு பின்னி பிணைந்து விடுகிறார்.